சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தண்டபாணி அவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி பேரறிவாளன் விடுதலை அடைந்ததை குறித்து பரபரப்பு பேட்டியளித்தார். திரு அமர ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்தை பற்றின உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாங்க. இந்த ராஜீவ்காந்தி படுகொலை திட்டமிட்டு இலங்கை போராளிகள் செய்த ஒரு சதி திட்டம். இந்த சதியானது ஈழ விடுதலை என்று ஆரம்பிக்கப்பட்டதோ, அதாவது 1981 ஈழ விடுதலுக்காக போராடும்போது ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்து ஐபிகேஎஃப் என்ற ஒரு அமைப்பை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிய நிலையில் அந்த ஸ்ரீலங்கன் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் செய்த அட்டுழியங்களை நமது இராணுவத்தின் மீது பழியை போட்டு ஒரு விரோதத்தை உண்டு பண்ணி ராஜீவ்காந்தி மீது வெறுப்பை உண்டு பண்ணி கேப்டன் பிரபாகரன் ஒரு தவறான முடிவு எடுத்து ராஜீவ்காந்தியை கொலை செய்ய திட்டமிட்டார். அன்னைக்கு, அதாவது 21/5/1992 அன்று மாலை 6 மணிக்கு நான் அந்த இடத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பந்தல் ஒரு சாதாரண பயக்காட்டில் போடுவார்கள் கம்பு கேழ்வரகு கொள்ளையில், அதே போல தான் அந்த பந்தல் இருந்தது. ஒரு பிரதமருக்கான பந்தல் அந்த இடத்தில் போட வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கமாக ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோயில் அருகில்தான் எல்லா கட்சி மீட்டிங் நடக்கும், தலைவர் பேசுவார்கள். இந்த சதி அரங்கேற்றுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸார், முக்கியமாக மரகதம் சந்திரசேகர் மற்றும் அவரை சேர்ந்த வாழைப்பாடி, இன்னும் எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்கள் இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு காரணமாக அமைந்தார்கள் என்பது என்னுடைய கருத்து. இல்லையென்றால் அன்று அந்த மீட்டிங் தடுத்திருக்கப்படும், அந்த கொலை நடந்திருக்காது, திட்டம் நிறைவேறிக்காது. அவர் ஒரு பிரதமராக இருந்த அந்த ஒரு பெரிய பதவிக்கு நம்ம இந்திய தலைவரை அந்த ஈழப் போராளிகள் திட்டமிட்டு சதி செய்து செய்த படுகொலையை மன்னிக்க முடியாத குற்றம். அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்த குற்றவாளிகளில் ஒருவரான பேரறிவாளன் விடுதலை ஆகியிருக்கிறார். அதை பற்றின உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார். பேரறிவாளன் ஒரு இலங்கை தமிழன், அவனோடு சேர்ந்த நளினி, சாந்தன், முருகன் இவர்கள் அந்த தேதியில் 21/5/1995 அன்று ஸ்ரீபெரும்புதூரில் வரவேண்டிய அவசியத்தை எந்த புலனாய்வு துறையும் இதுவரை விசாரிக்கவில்லை. ஏன் இவர்கள் அங்கே வந்தார்கள்? வந்தது கொலை உடைக்கு உடந்தையாக இருந்தார்கள். அதாவது கொலை செய்யப்படுவர கொலை செய்பவனை விட கொலை செய்வதற்கு தூண்டுபவனாக இருக்கவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். எனவே பேரறிவாளன் விடுதலை மிக மிக கண்டிக்கத்தக்கது, அதை செய்யவே கூடாது. அது துரோகம், அரசியல் சூழ்ச்சி என்பதை என்னுடைய வலுவான கருத்து. அவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த மனிதாபிமான அடிப்படையிலும் அவர்களை விடுதலை செய்தது மாபெரும் தவறு. பேரறிவாளன் வந்து ஒரு குற்றவாளி என உலகம் தெரிந்த உண்மை. இருந்தாலும் கூட அவர் விடுதலையான பின்பு தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் வரவழைத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அது இதை பற்றின உங்களுடைய கருத்து சார்? அது மிக மோசமான அரசியல் சதி. ஒரு முதலமைச்சர் ஒரு குற்றவாளியை அலுவலகத்துக்கு வரவழைத்து ஒரு பிரதமரை கொன்ற குற்றவாளிக்கு இவ்வளவு வரவேற்பும் மரியாதையும் இந்த ஸ்டாலின் கொடுப்பது கண்டிக்கத்தக்கது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இந்த சதியானது அவருடைய தகப்பனார் கருணாநிதி இருக்கும்போதே நடந்த சதி. அந்த சதி இவருக்கு தெரிந்திருந்தும் இவர் அந்த பேரறிவாளன் விடுதலையை பாராட்டுவது, விழா வைப்பது, ஸ்வீட்டு கொடுப்பது, டப்பாஸ் வெடிப்பது மிக கேவலமான அரசியல். இவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காங்கிரஸ்காரர்கள் இவரை நம்ப மாட்டார்கள். இனிமேல் காங்கிரஸ்காரர்கள் இவருடைய கூட்டணியிலிருந்து விலகினால்தான் தன்மானம் உள்ளவர் என்று நான் கருதுகிறேன். நான் தண்டபாணி, சென்னை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஷன் அட்வொகேட்டுங்க.